வெரி குட் ஈவினிங் நம்ம பத்தாம் வகுப்பு இங்கிலீஷ்ல ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம் போன கிளாஸ்ல ஐ எம் எவ்ரி விமென் அந்த பாடத்தில இருந்து என்ன மாதிரி கேள்விகளாம் நம்ம பரிசில கேட்பாங்கிறத பாத்தோம் இன்னைக்கு நம்ம வந்து இன்னொரு சீக்ரெட் ஆஃப் மிஷின்ஸ் இதுவும் மெமரைசேஷனுக்கு நம்ம கரிக்குலம்ல இருக்கிறது தான் கட்டாயமா மனப்பாடம் பண்ணிக்கோங்க மெமரைசேஷன் பக்கத்துலயே ஒரு அஞ்சு மார்க் கொஸ்டின் கேட்கப்படலாம் நமக்கு மூணு இருக்கு மெமரைசேஷனுக்கு இல்லையா ஐ எவ்ரி விமன் சீக்ரெட் ஆஃப் அப்புறம் லைஃப் போயம் இந்த மூணு போயமே நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணியிருந்தோம்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டான்ஸா ஆரம்ப லைனும் கடைசி லைனும் கேட்கப்பட்டிருக்கும் அதுக்கு நம்ம தகுந்த பதில் சொல்றதா ஈஸியா ஒரு 5 மார்க்ஸ் நம்ம வாங்கிடுவோம் இன்னைக்கு த சீக்ரெட் ஆஃப் மிஷின்ஸ பார்க்க போறோம் இதுல சீக்ரெட் ஆஃப் மிஷின்ஸ்ல என்ன சொல்ல வராங்க என்ன மாதிரி கேள்விகள் கேட்க வரலாம் முதல்ல மீனிங்கை நம்ம இன்னைக்கு பாத்துருவோம் ஓகேயா அப்புறம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் இதுல என்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஐ ஐஎம் எவ்ரி விமன்ல ஆலிட்ரேஷன் கான்சனன்ஸ் மெட்டாஃபர் இது மூணும் நம்ம பார்த்தோம் இதுலயும் சில ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு நம்ம டூ மார்க்கர் கொஷன்ல ஐடென்டிஃபை பண்ண கேப்பாங்க ஆலிட்ரேஷனா இருக்கட்டும் personification பர்சானிபிகேஷனா இருக்கட்டும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கப்படும்

திருப்பி இந்திய நாட்டுக்கேன் எயிட்டி டூல திருப்பி வந்துட்டார் ஜங்கிள் புக் அமௌஸ்ட் ஆஃப் அதர் புக்ஸ் தட் மீடியம் ஹியூஜ்லி சக்சஸ்ஃபுல் இந்த ஜங்கிள் புக்குங்கிற அந்த புத்தகம் தான் அவரை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பேசப்பட வச்சுது மற்ற புத்தகங்களை கம்பேர் பண்றத இந்த புத்தகங்கள் புத்தகத்துக்கு அவர் பேர் வாங்கினார் கிப்லிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு நோபல் பரிசு லிட்ரேச்சர் இதுக்கு அவர் வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு காலமானார் இந்த போயம் பார்த்துடலாமா இந்த போயம் என்ன சொல்றாங்க போயத்துல வந்து நீங்க வார்த்தைங்க மிஷின் மிஷின்னா என்ன ஒரு இயந்திரம் இப்ப நம்மளை சுத்தி எல்லாமே ஒரு இயந்திரம் தான் இல்லையா இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஒரு அரைக்கணும்னாலும் நமக்கு மிக்சி உபயோகிக்கிறாங்க நம்ம அம்மா ஒரு துணி துவைக்கணும்னா வாஷிங் மிஷின் வந்தது இதெல்லாம் முன்னாடி கைப்பட செஞ்சிருந்தாங்க இல்லையா கைப்பட ஆட்டுகள்ல ஒரு அரைச்சாங்க துணி கைப்பட தான் துவைச்சோம் ஆனா இப்ப நம்மளுடைய நேரத்தை வந்து குறைச்சிக்கணும் மத்த விஷயத்துக்கு நேரத்தை உபயோகமா செலவழிக்கணும் நம்மளோட ஹியூமன் எஃபர்ட்ஸ குறைக்கிறதுக்கு இந்த மிஷின் இயந்திரம் வந்தெடுத்து சோ இந்த இயந்திரத்தை பத்தி ஒரு போயம் ரெட்டியாட் கிப்ளிங் எழுதியிருக்க அது எப்படி வந்து உருவாக்கப்படுறது அதனால ஆஹ் பயன் என்ன அது எப்படிலாம் நமக்கு வந்து உதவி செய்யறது அப்படிங்கறத இந்த போயம்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த போயம் டீல்ஸ் வித் த ப்ராப்ளம் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேஷன் இந்த போயத்துல வந்து இந்த மாடர்ன் டெக்னாலஜி தொழில்நுட்பம் இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தோடைய பின் விளைவுகள் ப்ராப்ளம் இல்ல அதோட குறைகள் கஷ்டங்கள் அதுவும் சரி ஆட்டோமேஷன் ஆட்டோமேஷன்னா என்ன இப்ப ஒரு மீனிங்கா நம்ம பார்க்கணும்னா இட் இஸ் அ சிஸ்டம் தட் இஸ் ஏபிள் டு பில்ட் இண்டிபெண்ட்லி வித் நோ ஹியூமன் இன்டர் அசிஸ்டன்ஸ் மனிதர்களுடைய உதவி இல்லாம தானாகவே செய்யப்படுற ஒரு விஷயம் இப்போ ஒரு வாஷிங் மிஷின் அதை எடுத்துக்கிறோம் அது வந்து முன்னாடி நம்ம கைப்பட ஊற வைக்கணும் சர்ஃபு போட்டு ஊற வைக்கணும் இல்ல வேற ஏதாவது ஒரு பொருள் போட்டு ஊற வைக்கணும் அப்புறம் கைப்பட ப்ரஷ் போட்டு தேய்க்கணும் அப்புறம் உணர்த்தணும் காய வைக்கணும் புழியணும் இத்தனை வேலை இருக்குல்ல ஆனா இந்த மிஷின்ல என்ன இருக்குது நம்ம பொருட்கள் எல்லாம் போட்டுட்டா போதும் அதுவாவே ஆஹ் ஊற ஊறிகிறது தண்ணியில சோப் பவுடர்ல அப்புறம் அலசுறது அப்புறம் ஆஹ் மொத்தமா அந்த சொட்ட சொட்ட தண்ணி இல்லாம ட்ரை ஆக்கியும் கொடுத்துருது நம்ம வெறும்னா உணத்தினா போதும் அந்த ஈரத்தன்மையே இல்லாம சிறிது நேரத்திலேயே காய வச்சிடா போல அந்த அஹ் சுலபமான ஒரு தன்மைய வந்து நமக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இல்ல இப்ப என்ன மாதிரியான டிவைசஸ் எல்லாம் வந்திருக்குன்னா இப்ப நம்ம வெளியில வந்து வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வந்தோடனே இந்த ரூம்ல ஃபேன் லைட் ஆன் ஆயிருக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் ரெடி ஆயிருக்கணும் டிவி ஆன் ஆயிருக்கணும் அந்த மாதிரிலாம் சொன்னி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னாலுமே அது வேலை செய்யறது ஸோ எல்லாமே வந்து ஆட்டோமேஷன் நம்மளுடைய உதவி நம்மளுடைய செயல் வந்து குறைஞ்சு போயிடுது நம்மளோட எஃபர்ட் வந்து குறைச்சி மிஷின் நம்மளோட வேலையெல்லாம் எல்லாம் நடக்கிறது இந்த பிகினிங் அபவுட் ஆர் ப்ரொடியூஸ்ட் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் எப்படி வந்து அது எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கு தேவைப்படுறது அப்படின்னு சொல்லப்படுது ஆஃப்டர்வர்ட்ஸ் த மிஷின் எக்ஸ்பிளைன் ஹவு தி சர்வ் ஹியூமனிட்டி எப்படி அது மனிதர்களுக்கு வந்து உபயோகமா இருக்கு எப்படி அது வந்து தன்னோட உதவியை அது கொடுக்கறது

தென் கிரியேஷன் ஆஃப் ஹியூமன் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுக்கலாம் முடிக்கப்படுறதுல என்ன ரைமிங் வேர்ட்ஸ் நம்மளுக்கு கேட்கப்படலாம் என்ன இந்த ஸ்டான்ஸாலேட்டட் வேர்ட்ஸ் இருக்கா என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஒரு லைன்ல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரிலாம் நம்மள கேட்கலாம் ஒரு ஸ்டான்ஸாக கொடுத்துட்டு இதில் இந்த நாலு கேள்வியும் கேட்டு ஈஸியாக நமக்கு ஒரு டூ மார்க்கர் கொஷனில் இந்த நாலுல ஏதாவது ரெண்டு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கலாம் ஓகேயா ஸோ அதனால கவனிச்சு கேட்டுக்கோங்க மீனிங் முதல்ல புரிஞ்சுப்போம் மீனிங்க்கான கேள்வி வந்து ஒரு ஒன் மார்க் வரும் இன்னொரு ஒன் மார்க் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கேட்கப்படலாம் ஓகே விர் டேக்கன் ஃப்ரம் த ஓர் பேட் அண்ட் தி மைண்ட் விர் மெல்டட் இன் தி ஃபர்னேஸ் அண்ட் த பெட் we were cast and wrought and hammered to design நாங்க எங்க இருந்து எடுக்கப்படுறோம் ஓர் பெட் ஓர் பெட் அப்படின்னா என்ன இந்த பாறைகள் அங்கேருந்து எடுக்கப்படுறது மைன் மைன்னா என்ன சுரங்கம் நம்ம இந்த கோல் மைன் அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருப்போம் இல்லையா சோ இந்த மிஷின் தயாரிக்கிறதுக்கு வந்து ஒரு ராக் ஓர் பெட்லேருந்தோ ஒரு மைன் சுரங்கத்துலேருந்தோ எடுக்கப்பட்டிருக்கலாம் வி வேர் மெல்டட் ஆன் தி வேர் மெல்டெட் இன் தி ஃபர்னிஸ் அந்த பெட் நாங்கள் வந்து உருக்கப்பட்டோம் மெல்டெட்னா என்ன உறுக்கிறது இல்லையா அந்த தங்கத்தை உருக்கி அதை வந்து கோல்ட் ஆக்குவாங்க இல்லையா அது மாதிரி மிஷினை ஒன்று தயாரிக்கினாலும் அதை உருக்கப்படணும் ஒரு குறிப்பிட்ட சூட்டில் அதை வந்து குறிப்பிட்ட சூடு அதுக்கு குறுக்கப்பட்டு அதுவும் ஒரு குழி குழிவான இருக்கிற ஒரு ஹாலோவான இடத்துல அதை ஊர்த்தி அதை வந்து காசு பண்ணுவாங்க அப்படி பண்ணாதான் அந்த மிஷினா தயாரிக்க முடியும் காஸ்டிங்லாம் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எங்க எப்படின்னா ஒரு லிக்விடா ஒரு மெட்டீரியல் இருக்கும் ஒரு குழிவான ஒரு இதுல ஊத்தி அத மோல்டு பண்ணுவாங்க அது மோல்டு பண்ணாதான் அதுக்கு தகுந்த ஒரு ஷேப் ஒரு வடிவத்துக்கு வந்து அதை கொண்டு வர முடியும் அது வடிவத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை ஆக்குவாங்க அது அதுக்குன்னு உண்டான ஒரு டிசைன் uh, அதுக்கு உண்டான ஒரு ஷேப்பை கொடுத்து வடிவமைப்பாங்க <laughs> அதுதான் காஸ்டிங் ராட் அப்படின்னா இந்த மெட்டல்ஸ்லாம் இருக்கும் இல்ல உலோகங்கள் அதெல்லாம் தொடர்ந்து ஒரு அடிப்பாங்க பீட்டிங் அவுட் தி மெட்டல்ஸ் உலோகங்களை வந்து தொடர்ந்து அழிக்கிறது ஹேமட் அப்படின்னா அதை வந்து இந்த உலோகங்கள்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து அடிச்சாதான் அதுக்கு உண்டான ஒரு வடிவத்துக்கு அது வர முடியும் ஒரு ஃபார்முக்கு வர முடியும் இல்லையா சோ நிறைய ப்ராசஸ் இருக்கு இப்ப நம்ம ஒரு சாதம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் குக்கர்ல என்ன பண்றோம் அது அரிசியை வந்து அலம்பணும் கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் அதுக்குண்டான தண்ணிய ஊத்தி குக்கர்ல இவ்வளவு விசில் விட்டு அணைக்கணும் ஒரு மிஷின் ஒரு இயந்திரம் நமக்கு வந்து நான் வருஷம் நிறைய வருஷத்துக்கு அது வந்து நமக்கு பயன்பாட்டுல இருக்க போறது வந்து எவ்வளவு ஒரு ஆஹ் நுணுக்கமான விஷயங்கள்லாம் கவனிக்க வேண்டி இருக்கும் சோ அதுதான் இந்த பேரால வந்து எப்படி வந்து தயாரிக்கப்படுது விஷயத்தை தான் இந்த ஸ்டான்ஸால தெரிவிச்சிருக்காங்க போதுமா இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணுமா கொஞ்சம் முன்னாடியே யோசனை பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா அளவுக்கு வந்து இதை உருக்கினா இவ்வளவு பெருசுக்கு வந்து இந்த மிஷின் நம்மளால தயாரிக்க முடியும் அப்படின்னா

சம் வாட்டர் இந்த பத எல்லாம் என்ன பண்ணாங்க எப்படி வந்து தயாரிக்கப்படுறது இந்த மிஷின் அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது இந்த மிஷினுக்கு வந்து என்னெல்லாம் தேவைப்படுறது ஒரு நிறைய நாள் வந்து அது நமக்கு வாழ்க்கை கொடுக்கணும் நிறைய நாள் அது பயன்பாட்டிலேயே இருக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுறது எப்படி அது அது மாதிரி பண்ணோம்னா நமக்கு என்ன என்ன மாதிரி ஆஹ் பலன் அதை கொடுக்குறது எப்படி அது நமக்கு வேலை செய்யறதுங்கிறது தான் சொல்றாங்க சம் வாட்டர் கோல் அண்ட் ஆயில் இஸ் ஆல் விஸ் ஒரு கொஞ்சம் தண்ணி ஒரு கறி நில நிலக்கரி சொல்லுவோம்ல

ஆனா அது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ தௌசண்ட் அப்படிதான் எடுத்துக்கோம் அதை வேலை செய்யறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கரெக்டான விஷயங்கள்லாம் அதுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ தௌசண்ட் இப்ப நம்ம கா பங்கு அரை அந்த மாதிரி சொல்றா போல ஒரு மிஷினை வேலை செய்யறதுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் அ தௌசண்ட் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் யூ வில் செட் அஸ் டூ டாஸ்க் இப்ப நீங்க வந்து எங்களோட டாஸ்க் நாங்க ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு நிர்ணயிச்சிட்டீங்க எல்லாமே செட் ஆயிடுது அப்படின்னா வி வில் சர்வ் யூ ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அடே நாலு மணி நேரம் இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் நாங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்க தயாராகவே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ எப்படி ஃபேன் நம்ம ஒரு சுவிட்ச போட்டா நாலு முழுக்க அது ஓடிட்டே இருக்கும் முன்னாடிலாம் நம்ம ஒரு கை விசிறி வச்சுட்டு இருக்கோம் நமக்கு ஓஞ்சி போயிடுது நம்மளால இதுக்கு மேல முடியல அப்படின்னா நம்ம கையை நிப்பாட்டிடுவோம் அதுக்கப்புறம் காத்தே இருக்காது ஐயோ புழுக்கமா இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம் ஆனா இந்த மிஷின் இந்த இயந்திரங்கள் எல்லாம் கண்டுபிடிப்புக்கு அப்புறம் இப்ப இந்த ஃபேன் இப்ப வெயில் நாள் வேற நமக்கு நெருங்கிட்டே இருக்குல்ல சோ அது மாட்டும் ஓடிட்டே இருக்கும் ஃபேன் நம்ம வீட்டுல இல்லையா கஷ்டமா இருக்கும் நமக்கு ஃபேன் இல்லாம சோ அதே மாதிரிதான் சர்வ் யூ ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அடே என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது ஒரு மிஷின் நிறைய நாள் வாழ்க்கை வரணும்னா அது நம்ம கரெக்டான வேலையை நம்ம அதுக்கு செஞ்சுட்டோம்

some water coal and oil is all we ask we in the end the represent under the machine and either way third line you refers to the people whose task is referred to as our task here our task. Our task of கேட்கலாம். a cake எதோட வேலையை சொல்லப்படுது ஆர் டாஸ் மிஷினுடைய வேலையை ஆர் டாஸ் ரெஃபர்ஸ் டு தி ஒர்க் ஆஃப் மிஷின்ஸ் இந்த மாதிரி நம்ம ஒரு பதில் கொடுக்கணும் மிஷின் வந்து எத்தனை மணி நேரம் வேலை செய்யும் அப்படின்னு கேக்குறாங்க இல்லாட்டி மிஷினால இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா டு த மிஷின் சர்வஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டே அப்படின்னு கேட்டா எஸ் தே சர்வஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டே சோ இந்த மாதிரி கேள்வி கேட்கப்படலாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சரியா சோ அடுத்தது எப்படி சொன்னாங்க அடுத்ததுல வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து மிஷினுக்கு தேவைப்படுறது வாழ்க்கை நிறைய நேரம் நிறைய நேரம் நிறைய நாள் வேலை செய்யணும்னா அது எவ்வளவு நாள் நமக்கு ஆஹ் எத்தனை நேரம் அது நமக்கு உழைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க இதுல வந்து என்னென்ன மாதிரியான வேலையெல்லாம் அந்த மிஷினால செய்ய முடியும் வெவ்வேறு விதமான மிஷின் இருக்கு இல்லையா நம்மள சுத்தி ஒரு ஒருத்தர் ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு பயன் இருக்கு பலன் பயன் இருக்கு அதுக்கு நம்ம ஒரு பலனும் நமக்கு கொடுக்குறது ஸோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அது பண்ண முடியும் அப்படிங்கிறது தேர்ட் ஸ்டாண்ட்ஸால சொல்றாங்க வி கேன் புல் அண்ட் ஹால் அண்ட் புஷ் அண்ட் லிஃப்ட் அண்ட் டிரைவ் அதால இழுக்க முடியும் ஹால் ஹால் அப்படின்னா தர தர தரன் இழுக்கிறது டிராகிங் எஃபர்ட் டிராகிங் வித்வுட் மச் எஃபோர்ட் இழுத்துன்னு வர முடியும் ஹால் அப்படின்னா அதால தூக்கின் போறது ஹால் டு மூவ் ஆர் கேரி வித் எஃபர்ட் புஷ் தல்றது லிப்ட்னா தூக்குறது DRIVE, ஓட்டுறது அந்த மாதிரி ஓகே இதால மிஷினால இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்ய முடியும் We கேன் பிரிண்ட் அண்ட் பிளோ அண்ட் weave அண்ட் ஹீட் அண்ட் லைட் எங்களால அச்சடிக்க முடியும் பிளோ உலவ முடியும் பீவ் இப்போ ஒரு டெய்லரிங் மிஷின் எல்லாம் இருக்குல்ல அதே துணி நமக்கு தெச்சு தராங்க ஹீட் அண்ட் லைட் இப்ப நமக்கு ஒரு கீசர் போட்டா சூடு தண்ணி வருது இல்லையா ஹீட்டர் இப்ப வெளிநாட்டுல எல்லாம் வந்து ரூம் எல்லாம் ரொம்ப ஐஸ் ஆயிடும் நாள்ல அப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு ரூம் ஹீட்டர் மாதிரி உபயோகிச்சுவாங்க இட் இஸ் ஃபார் ஹீட்டிங் லைட் வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம் இந்த மாதிரி இத்தனை பலன்கள் வந்து வந்து அந்த எங்களால ஓட முடியும் ஓட்ட பந்தயம் வைக்கிற மாதிரி ரேஸ் அண்ட் நீஞ்ச முடியும் பறக்க முடியும் அண்ட் டைவ் இப்ப இந்த ஒரு சினிமா பட ஷூட்டிங் எல்லாம் எடுக்கிறாங்கன்னா ஒருத்தர் இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுற மாதிரி எல்லாம் இருக்காது அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு மேல அது வந்து ஒரு ட்ராலி மாதிரி இருக்கும் அது இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அந்த நபரை வந்து கூட்டிட்டு போக முடியும் அவர் வந்து கையில கேமரா வச்சுன்னா அந்த மிஷின் மேல உக்காந்துருவாரு அவர் இங்க இருந்து அந்த பக்கத்துல அந்த மிஷின் ஆன் பண்ணி விட்டா அவர் அங்க போவாரு அந்த ஹீரோவோ ஹீரோயினோ சோ அந்த மாதிரி மிஷின் உபயோகிக்கப்படலாம் இல்ல ஸ்விம் நீச்சல் அதுல எல்லாம் வந்து ஏதாவது ஒரு உள் ஆஹ் ஓஷன் இல்ல இந்த கடல் அடியில என்னெல்லாம் மாதிரி ஒரு மிருக விலங்குகள் இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு கேமரா மாதிரி செட் பண்ணிருப்பாங்க அது கடலுக்கு அடியில போய் அது உண்டான வேலையை செஞ்சுட்டு நமக்கு கொடுக்கும் வந்து பாஸ் எல்லாமே மிஷின் தானே ஃப்ளை அண்ட் டைவ் இப்ப ரீசென்ட் டைம்ல நான் ஒண்ணு பார்த்தேன் கல்யாணங்கள் எல்லாம் முன்னாடி கேமராமேன் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் நடந்து போயிட்டே அவர் வீடியோ எடுத்துட்டே இருப்பாரு ஆனா இப்ப ஒரு அந்த கேமராவே எப்படி இருக்குன்னா அது பறக்கும் இந்த நம்ம ஹெலிகாப்டர் இந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமானா ஒரு ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் எல்லாம் பறக்கும் பாத்தீங்களா அதுலயே அந்த கேமரா செட் பண்ணிடுறாங்க இங்க ரிமோட் கண்ட்ரோல் வச்சு அமுகிட்டே இருந்தா போதும் அது நாலா பக்கமும் போயிட்டு வீடியோவை ரெக்கார்ட் பண்ண முடியும் ஸோ இத்தனை இந்த மாதிரிலாம் கூட மிஷினால பயன்பாடு செய்ய முடியுது பலன்கள் இருக்கு வி கேன் சி அண்ட் ஹியர் அண்ட் கவுண்ட் அண்ட் ரீட் அண்ட் ரைட் எங்களால பார்க்க முடியும் கேட்க முடியும் என்ன முடியும் ரீட் அண்ட் ரைட் இப்போ வங்கிகள் எல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மள்ட்ட ஒரு பணம் கொடுத்து டெபாசிட் பண்ண சொல்றோம் அப்படின்னா என்ன முடியும் அந்த மிஷின் அந்த பணம் கத்தா ஒரு நோட்டை வைக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு நோட் இருக்கு என்ன அமௌண்ட்டுங்கிறத அது வந்து எண்ணி சொல்லிடும் நம்ம கை விட்டு விரல் விட்டு எண்ணிக்கன்றதுக்குள்ள நேரம் ஆயிடும் ஆனா இதுவே அந்த மிஷின் வந்து என்ன பண்ணும் டக்குன்னு ரீட் பண்ணி எத்தனை நோட் இருக்கு நூறு நூறு ரூபா நோட் இருக்கா அது ஹண்ட்ரடுங்கிற கவுண்ட்டு காமிச்சு என்ன அமௌண்ட் டோட்டல் நூறு இன்டு நூறு அந்த அமௌண்ட்டையும் அது சொல்லிட முடியும் கவுண்ட் ரீட் அண்ட் write. சோ இத்தனை மாதிரி இத்தனை விஷயங்கள் இப்ப மிஷினால சாதிக்க முடியுது இயந்திரங்களால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்ய முடியுது சோ என்ன மாதிரி பா விஷயங்கள்லாம் மிஷின் பண்றது அப்படின்னு சொல்றாங்க இதுல இப்ப இந்த ஸ்டான்ஸால தேர்ட் ஸ்டான்ஸால வி கேன் புல் அண்ட் ஹால் அண்ட் புஷ் அண்ட் லிஃப்ட் அண்ட் ட்ரைவ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இந்த ஸ்டான்ஸால என்னெல்லாம் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் வாட் ஆர் தி பிக் அவுட் தி ரைமிங் வேர்ட்ஸ் இன் தி அபோவ் லைன் அப்படின்னு கேட்கலாம் ஸோ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்னலாம் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் வரும் ரைமிங் வேர்ட்ஸ்னா எப்போ வரும் அந்த லைன்ல கடைசி வார்த்தை டிரைவ் லைட் டைவ் ரைட் சோ இதுல எந்த ரெண்டு வார்த்தை வந்து கோர்வையா இருந்தா ரைமிங் வேர்ட்ஸா இருக்கு டிரைவ் டைவ் லைட் ரைட் சோ இந்த நாலு வார்டையும் நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லிட்டோம்னா ஈஸியான ஒரு ஒரு மார்க் வந்துடும் நமக்கு ஒன் ஆஃப் தி கொஸ்டினா இது கேட்கப்பட்டிருந்தா ரைமிங் ஸ்கீம் என்ன இந்த ஸ்டான்ஸாக்கு லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம வந்து ரைம் ஸ்கீம் பத்தி பார்த்தோம் இப்போ டிரைவுக்கு வந்து நான் அல்பேட் ஏ அசைன் பண்றேன் அப்படின்னா அடுத்த லைன்ல இருக்கிற வார்த்தை என்ன லைட் கடைசி வார்த்தை இதுவும் இதுவும் ஒரே சத்தத்தை கொடுக்குறதா இல்ல இல்லையா இது ரெண்டும் ஒரு மாதிரியான ஒரே சத்தத்தை சோ அதனால நான் இதுக்கு வந்து ஏ அசைன் பண்றேன் லைட்டும் ஒரே மாதிரி இருக்கா சத்தத்தை கொடுக்குறதா இல்ல இல்லையா அதனால நான் இங்க பி கொடுக்குறேன் ஏ டைவும் ஒரே மாதிரி சத்தத்தை கொடுக்கிறது இல்லையா சோ அல்பபேட் ஏவ இதுக்கு நான் அசைன் பண்றேன் லைட்டுக்கு வந்து பி லைட்டும் ரைட்டும் ஒரே மாதிரி சத்தத்தை கொடுக்கிறது இந்த ஸாவுடைய ரைமிங் ஸ்கீம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஏ பி ஏ பி கரெக்டா புரிஞ்சுதான் எல்லாருக்கும் லைட்டும் ரைட்டும் ஒரே மாதிரி சத்தத்தை தருது ஓகேயா ஸோ ஏபி ஏபி இதுதான் ஸ்கீம் ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டா மட்டும் நீங்க என்ன எழுதினா போதும் ட்ரைவ் டைவ் லைட் ரைட் இதுதான் வேர்ட்ஸ் ரைம் ஸ்கீம்னா தான் ஏபிபி இஸ் தி ரைம் ஸ்கீம் ஃபார் தி அபவ் லைன்ஸ் இந்த மாதிரி நீங்க எழுதிட்டீங்கன்னா ஈஸியா டூ மார்க்ஸ் கொஷின் வந்துடலாம் இந்த செகண்ட் லைன்ல வந்து என்ன ஆலிட்டர்ட் வேர்ட்ஸ் உபயோகிச்சிருக்காங்க அப்படின்னா ஆலிட்டர்ட் வேர்ட்ஸ்னா என்ன சொன்னோம் சேம் கான்சனன் லெட்டர் சவுண்ட் ஸோ பி என் பிரிண்ட் அண்ட் ப்ளோ ப பிரிண்ட் ப ப்ளோ ஸோ பிரிண்ட் கமா ப்ளோ அப்படின்னு எழுதணும் ஓகேயா அப்புறம் வி அண்ட் வீவ் இந்த ஃபோர் வேர்ட்ஸ் தான் ஆலிட்டர்ட் வேர்ட்ஸ் இது ரெண்டும் ஒரு பேர்

ஆனா ஒரே consonant சவுண்ட் வ சத்தத்தை தான் கொடுக்கறது ஸோ வி அண்ட் வியூ இதுவே பக்கத்துல கூட இருக்கலாம் இப்போ பிரிண்ட் அண்ட் ப்ளோ பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு ஸோ பிரிண்ட் அண்ட் ப்ளோ வந்து ஒரு செட் ஆஃப் ஆலிட்டர்ட் வேர்ட்ஸ் அப்புறம் வி அண்ட் வியூ செகண்ட் லைன்ல இது ஒரு செட் ஆஃப் ஆலிட்டர்ட் வேர்ட்ஸ் ஓகேயா பட் ரிமெம்பர்

நான் நீங்க வந்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நாங்க எந்த ஒரு லா? you have to remember the law by which we live. எங்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சியோ we are not built to comprehend a lie. நாங்க ஒரு பொய் சொல்றதுக்காக we are not We are built to grasp டு lie நீங்க என்ன சொல்றீங்களோ சொீங்களோ ப்ரோக்ம் பண்ணிருக்கீந்த போதுதான் நாங்க நடந்துக்க முடியும் எங்களால ஆஹ் அன்பு காட்டுறதோ தய காட்டுறதோ லவ்னா அன்பு அந்த மாதிரி லிட்ரல் மீனிங் பிட்டினா தய காட்டுறது பரிதாபப்படுறது ஃபர்கீவ்னா மன்னிப்பு கொடுக்கறது இது எதுவுமே எங்களால முடியாது இந்த குணங்கள்லாம் யார்கிட்ட இருக்கும் நம்ம மனிதர்கள்ட்ட தான் இந்த உணர்ச்சி இந்த உணவு சார்ந்த உணவு சாரி உணர்வு சார்ந்த கேரக்டர்லாம் யார்கிட்ட இருக்கும் மனிதர்கள்ட்ட தான் இருக்கும் மிஷின்க்கு வந்து அது கிடையாது இஃப் யூ மேக் அ ஸ்லிப் இன் ஹேண்ட்லிங் அஸ் யூ டை நீங்க வந்து தவறுதலா உபயோகிச்சுட்டீங்கன்னா உங்களோட உயிர் போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு இப்ப ஒன்னும் இல்ல விட்சச்சு நம்ம ஆன் பண்றோம் ஈர கையோட நம்ம தொடக்கூடாதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதையும் மீறி நம்ம தொட்டுட்டோம்னா என்ன ஆகும் ஷாக் அடிச்சிடும் ஷாக் அடிச்சா ஒருவேளை லைஃபே எடுக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி உள்ளது அதால வந்து ஐயோ நான் தப்பா பண்ணிட்டேன் அப்படின்லாம் அதுக்கு மன்னிப்பு கேட்க முடியுமா இல்லாட்டி ஆஹ் அதுக்கு அதால வார்னிங் கொடுக்க முடியுமா நீ ஈரக்கையோட தான் தொடுறேன்ங்கிற மாதிரி நமக்கு ஏதாவது சொல்ல முடியுமா ஒரு மனிதர்களுக்கு சொல்றா போல ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் மிஷின் வந்து எங்களால பொய் சொல்ல முடியாது எங்களால லவ் பண்ண முடியாது அதாவது அன்பு காட்ட முடியாது தய காட்ட முடியாது இல்ல மன்னிப்பு எல்லாம் கொடுக்க முடியாது நீங்க வந்து ஹேண்டில் பண்ற விதம் வந்து ஒழுங்கா இருக்கணும் அததான் இதுல சொல்றாங்க லவ் love பிட்டி pity nor forgive இஃப் யூ மேக் அ ஸ்லிப் இன் handling அஸ் யூ டை இதுல வந்து கேட்கலாம் மிஷினுக்கு வந்து இமோஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கலாம் டூ தி மிஷின்ஸ் ஹாவ் மிஷின் டூ தி மிஷின்ஸ் ஹாவ் இமோஷன்ஸ் நோ தே டு நாட் ஹாவ் இமோஷன்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ் நம்ம ஒரு ஸ்டின்ன சப்பு பண்ணாலும் என்ன ஆகும் வாட் வில் யூ ஹேப்பன் இஃப் யூ மேக் அ ஸ்லைட் மிஸ்டேக் இப் யூ மேக் அ சிம்பிள் மிஸ்டேக் இன் ஹேண்ட்லிங் தி மிஷின் இட் கேன் லீட் டு அ பிக் டிசாஸ்டர் ஒரு பெரிய பேரழிவையே அது ஏற்படுத்தி விடலாம் ஓகே இதுதான் இந்த ஸ்டாண்ட்ஸால இந்த மாதிரி கேள்வி கேட்கப்படலாம் இது வந்து ஒரு ரைமிங் வேர்ட்ஸ் லை டை இது ஒரு செட் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ் இந்த பேரால என்ன ரைம் இருக்கு அதே மாதிரி தான் லைவும் ஒரு மாதிரி சத்த கொடுக்குது ஒரே மாதிரி அதனால ஏ வேல்யூ ஏங்குற அசைன் பண்றேன் லைமிங் வேர்டா இருக்கிறதுனால பி சோ ஏபி பி கடைசி ஸ்டான்ஸாக்கு வந்துட்டோம் தோ ஆர் ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன்ஸ் ஃப்ரம் யோர் ஐஸ் இந்த மிஷின்ல இருந்து வெளிவர புகை இது வந்து நம்ம கண்ணை மறைச்சு இது மேல ஆகாயத்துல போனா நமக்கு வந்து தெரியாம போலாம் இட் வில் வேனிஷ் அண்ட் த ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகெயின் அது அந்த மேகத்திலேயே மறைஞ்சு திருப்பி ராத்திரி நேரம் ஆனா நட்சத்திரங்களா வந்து வெளிவந்துடலாம் பிகாஸ் ஃபார் ஆல் ஆர் பார் அண்ட் வெயிட் அண்ட் சைஸ் வி ஆர் நத்திங் மோர் தென் சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின் உங்களுடைய குழந்தை நாங்க வந்து உங்களுடைய குழந்தை உங்க மூளைக்கு முன்னாடி நாங்க ஒண்ணுமே கிடையாது மிஷின் வந்து எப்போதும் பர்ஃபெக்ட் கிடையாது இயற்கைய வந்து அதை எதிர்கொண்டு அதால ஜெயிக்க முடியாது மிஷினும் இயற்கையும் போட்டி போட முடியாது அப்படின்னு இதுல சொல்றாங்க ஓகேயா போயம் மீனிங் புரிஞ்சிருத்தா எல்லாருக்கும் So ரைம் ஸ்கீம் தான் நம்ம இப்போ நான் சொல்லிக் கொடுக்கறதையே நம்ம பாத்தோம் இதில் ஒரு stanza அதை ஹைலைட் பண்ணி தான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க இப்ப நம்மளே அதை டிஸ்கஸ் பண்ணும் லிவ் ஃபர் கிவ் லை டைவ் ஸோ ஏபி ரைம் ஸ்கீம் இஸ் ஏபி ஏபி நம்ம கிளியராக எழுதணும் இமேஜரி அப்படின்னா த கிரியேட் அ பிக்சர் இன் ரீடர்ஸ் மைண்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்களோ அதோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கண் முன்னாடி அது கொண்டு வரதுதான் இமேஜரி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நாங்க உங்க எல்லாரையுமே ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க நான் அவங்கள வந்து ஆஹ் ஒரு இடத்துக்கு இமேஜினேஷன்ல நான் கூட்டின்னு போ போறேன் எல்லாரும் கண் முன்னாடி அதை கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட நீங்களும் சேர்ந்து பயணிச்சு பாருங்க எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரெயின்ல ஒரு காட்டுக்கு போறோம் அந்த காட்டுல பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கு அண்ணாந்து பார்த்தா நீல மேகமா இருக்கு பறவைகளோட சத்தம் கேட்டுட்டே இருக்கு அந்த அருவி போற வேகம் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தா குளிக்கணும் போல தோன்றுறது இந்த மாதிரிலாம் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்படி தோணும் நம்ம கண்ணு முன்னாடி அந்த அருவி அந்த மலை அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரா போல இருக்கு இல்லையா சோ அததான் இமேஜரி வி கேன் சி அண்ட் ஹியர் அண்ட் கவுண்ட் அண்ட் ரீட் அண்ட் ரைட்

என்ன மாதிரியான வேலைகள்லாம் இப்ப இதெல்லாம் மனிதர்கள் செய்ய வேலைதான் ஆனா அதனால க பார்க்க முடியும் கேட்க முடியும் என்ன முடியும் படிக்க முடியும் எழுத முடியும் இதெல்லாம் சொல்றத அப்படியே நம்ம கண் முன்னாடி மிஷின் பண்றது வந்து நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது கற்பனை பண்ணி பார்க்க முடியுது இல்ல ஸோ அததான் இங்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இமேஜரி அதைதான் உபயோகிச்சிருக்காங்க சோ இந்த ஒரு லைனை கொடுத்து இங்க என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் உபயோகிச்சிருக்காங்கன்னு கேட்கலாம் சோ அப்படி கேட்டாங்கன்னா ஈஸியா நம்ம இமேஜரி அப்படின்னு சொல்லிடணும் இப்ப இந்த மாதிரி மத்த ரேண்டமா வேற எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் இட் வாஸ் டார்க் அண்ட் கிளவுடி இன் தி வேல் காட்ல வந்து இருட்டும் ஆஹ் மேகம் சூழ்ந்ததா இருந்தது அப்படின்னு நான் சொல்றது எப்படி இருக்கு இமேஜரி த பாய்ஸ் வேர் ஸ்கிரீமிங் அண்ட் ஷவுட்டிங் இன் தி பிளே கிரவுண்ட் அப்படின்னா நம்மளால அது உணர முடியல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்க முடியுது சோ இமேஜினேஷன்ல வர இது நம்ம கண் முன்னாடில வர்றதுதான் இமேஜரி அது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அடுத்தது பர்சானிபிகேஷன் இஸ் a ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் அ திங் ஆர் அன் ஐடியா ஆர் அன் அனிமல் இஸ் கிவன் ஹியூமன் attribute. ஒரு மனிதருடைய குணாதிஸ்த வந்து ஒரு பொருளுக்கோ இல்ல ஒரு விலங்கு அதுக்கு வந்து பொருந்தரத்தை அத பர்சானிபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த போயம்ல வி கேன் புல் அண்ட் ஹால் அண்ட் புஷ் அண்ட் லிஃப்ட் அண்ட் டிரைவ் நம்ம தானே இழுக்கிறது தூக்குறது தள்ளுறது அந்த மாதிரி எல்லாம் நம்ம தானே வேலையை பண்றோம் ஆனா அதுவே வந்து ஒரு கருவி இதுல வந்து ஒரு திங் ஒரு பொருள் ஒரு கருவி தான் அது வந்து செய்யுது ஒரு இயந்திரம் தான் செய்யுது ஆனா எந்த வேலை மனிதர்கள் செய்யற வேலைய ஒரு குணா குணாதிசயம் ஒரு கேரக்டரிஸ்டிக் அது வந்து ஒரு இயந்திரம் செய்யறது சோ பர்சானிபிகேஷன் என்ன ஆர் அசைனிங் a a human attribute to a thing or an, uh, an idea or an an idea animal. personification. Uh, uh, examples the sun smiled ஹியூமன் upon them. சூரியன் வந்து அவங்கள பார்த்து சிரிச்சுது அப்படின்னா ஒரு நல்ல காலம் வருது இனிமே வெயில் குறைஞ்சு போயிடும் அந்த மாதிரி ஒரு இன்டர்னல் மீனிங்கா இருக்க மாதிரி பூக்கள் வந்து தலையாட்டித்து அது மாதிரி பண்ண முடியாது ஆனா ஒரு இமேஜினேஷன் ஒரு மனிதர்கள் செய்யறது தானே ஒரு செயல் மண்டையாடுறது வந்து நம்ம செய்யறது ஆனா தியர் ஹெட் இட் இஸ் அண்ட்ரிபியூட் ஆஃப் ஹியூமன் பியிங் வி ஆர் அசைனிங் டு அ திங் ஒரு பூ ஒரு பூக்கு அசைன் பண்றோம் நம்ம செய்யற ஒரு குணாதேசத்தை மண்டையாடுற இதை வந்து ஒரு பூ பண்ணிது அப்படின்னு நம்ம சொல்லி காட்டுறோம் சரியா இதுதான் பர்சானிபிகேஷன் ஹைப்பர் போல் அப்படின்னா ரொம்ப பெருசா ஒரு ஆஹ் ரொம்ப அதிகமா வெளிப்படுத்துற மாதிரி சொல்றதுதான் எக்ஸாஜுரேஷன் இப்ப நம்ம அம்மா சொல்லுவாங்க வீட்டுல உனக்கு நான் ஆயிரம் வாட்டி சொல்லியிருக்கேன் டிவி பாக்காத மொபைல் பாக்காத அப்படின்னு சோ இது வந்து என்ன ஒரு எக்ஸாஜரேஷன் நம்ம உட்காந்து எண்ணிருப்போமா ஆயிரம் வாட்டி நம்ம அம்மா சொல்லிட்டு இருக்காங்கிறத நம்ம எண்ணிருப்போமா இல்ல இட்ஸ் அண்ட் எக்ஸாஜரேஷன் ரொம்ப பெருசா சொல்லி காட்டுறாங்க ஒரு விஷயத்த இல்ல ஒரு ஐடியாவை வி ஆர் கிரேட்டர் தேன் பீப்புள் அண்ட் திங்ஸ் அது வந்து இங்க ஒரு எக்ஸாம்பிளா சொல்லப்பட்டிருக்கு அசனன்ஸ் அசோனன்ஸ் அப்படின்னா ரெபிடிஷன் ஆஃப் டூ ஆர் மோர் வவுல் சவுண்ட்ஸ் கான்சோனன்ஸ்னா என்னன்னு சொன்னோம் ரெபிடிஷன் ஆஃப் கான்சோனன்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம் அசோனன்ஸ்னா ரெபிடிஷன் ஆஃப் டூ ஆர் மோர் வவல் சவுண்ட் ஆல் வி ஆஸ்க் ஸோ ஏஇ ஐஓயு அதெல்லாம் வவல் லெட்டர்ஸ்னு சொன்னோம் ஸோ ஆல் ஆஸ்க் அ ஆல் அ ஆஸ்க் அ சத்தத்துல வர ஆல்பபெட்டோட சத்தம் வேர்ட் தான் ஆலும் ஆஸ்கும் ஸோ இதுதான் அசனன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது ஓகே புரிஞ்சுதா எல்லாருக்கும் கிளியரா அடுத்த கிளாஸ்ல நம்ம இந்த பாடத்துல என்ன மாதிரி ஒரு டூ மார்க் கொஷின் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க எந்த கேள்விலாம் அடிக்கடி கேட்கப்பட்டிருக்கு நம்ம அதுக்கு வந்து வேற எப்படி பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்னி கிளாஸ்லயும் நான் சொல்லியிருப்பேன் அடுத்த கிளாஸ்லயும் நம்ம கொஸ்டின்ஸா நான் எழுதி அதை டிஸ்கஸ் பண்ணலாம் ஆன்சர்ஸா சரியா எல்லாருக்கும் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்லி கொடுத்தேன் இன்னைக்கு பாடம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க கட்டாயமா உங்களுக்கு பிடிச்ச ஒரு டியூன் அந்த மாதிரி எடுத்துன்னு மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஞாபகம் வந்துடும் ஈஸியாக சீக்ரெட் ஆஃப் மிஷின்ஸ் ருட்டியார் கிப்ளிங் எழுந்தது எல்லாரும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளான போயம் இதோட நான் கிளாஸை நிப்பாட்டிக்கிறேன் அடுத்த கிளாஸில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இன்னொரு ரிவிஷன் டாபிக் இல்ல இந்த பாடத்துல இருக்கிற கேள்விகள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்